வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா செய்வதை துணிந்து செய். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நம்மளுடைய சேனலில் வர ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம டச் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பாத்தீங்கன்னா, கோல்டு இஸ் கோல்டு. அதாவது நம்ம ஓல்டான விஷயங்கள்லாம் நமக்கு கோல்டா என்னைக்குமே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நான் இப்ப சொல்ல போற விஷயம். அதை தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்கலாங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண காயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண காயின்ஸு, அதுக்கப்புறம் இப்போ அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா இப்போ காயின்ஸோடைய மெத்தட்ஸு எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்துருச்சு. இப்போ இருக்க காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம போயிட்டோம். அதனால் இந்த காயின்ஸ் எல்லாமே உங்கள் கையில் கிடைச்சாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் சைட் இருக்குது. அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் சைட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் உங்கள் காயின்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி காயின் சேகரிக்கிற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லட்சாதிபதி இன்னும் கோடீஸ்வரத்து கூட வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக காயின்ஸில் நிறைய இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த ரேட்டு, இந்த மாதிரி காயின்ஸ் இந்த இயரில் இருந்தால் இந்த ரேட் அப்படின்லாம் இருக்குது. அதனால் இந்த காயின்ஸை சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் கையில் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கிடச்சின்னா கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்களும் லட்சாதிபதியாக வாய்ப்பு இருக்குது. நம்ம காயின்ஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் 5 ருபீஸ் பிரியாணி, அப்புறம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் பிரியாணி அப்படின்னு போட்டாங்க. நம்மளோட காயின் 5 ருபீஸ் காயினை வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 5 ருபீஸ் காயின் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்கன்னா, அந்த 5 ருபீஸ் காயின் 11,300 ரூபாய்க்கு போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு நீங்கள் வந்து துணிக்கடையில் போய் துணி எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த 10 பைசாவுக்கு துணிக்கடையில் துணி எடுத்துக்கலான்றாங்கன்னா அவங்க என்னென்ன ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 10 பைசா வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,300 ரூபாய் போகுது. அந்த 10 பைசா உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ஜீன்ஸு ஒரு டிஷர்ட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,300 ரூபாய் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காயின்ஸ் மட்டும் இல்லை, நோட்டும் தான். ஒவ்வொரு தலைவர்கள் முக்கியமான தலைவர்களோட சிறந்த தலைவர்களுடைய ஃபோட்டோ போட்ட நோட்டுக்கும் இந்த வேல்யூ உண்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணலாம். ஆன்லைனோட வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் உங்களுக்கு 2-3 வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா OXL-லையும் பண்ணலாம், இந்தியா மார்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் பண்ணலாம், ஈவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அது இல்லையாம் indiagoldcoin.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அடுத்து bankstampnote.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்லலாம் நீங்கள் போய் உங்களுடைய காயின்ஸை ஃபோட்டோ எடுத்து அழகாக தெளிவாக தெரிகிற மாதிரி என்ன இயரோ அந்த இயரை வச்சு நோட்டையும் அதே மாதிரி தெளிவாக ஃபோட்டோ எடுத்து உங்களோட காண்டாக்ட் இமெயில் ஐடி எல்லாமே வச்சு தெளிவாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காயினும் உங்களுடைய நோட்டும் என்ன வேல்யூ போகும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காயினை விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்ககிட்ட செல் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுடைய காயின் வந்து கோல்டை விட ரொம்ப வேல்யூலானது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற காயினையும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற காயினையும் சரி பத்திரமா வச்சுருக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இது கோல்டை விட அதிகமான வேல்யூ போகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த காயின்லேயும் சரி இந்த நோட்லேயும் சரி 786 அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்ட நம்பர் இருந்தால் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான காயின். அந்த காயின் வந்து 2 கோடி வேல்யூக்கு போகுது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்களும் இந்த காயினை பத்திரமா வச்சுருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணிவிடுங்க. நன்றி.